தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். எங்கள் ப்ரோ, ரொம்ப நாளாக நம்ம டிஷர்ட்டை காணுமே நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. தமிழ் டெக் லோகோவோட வாழ்க தமிழ் ஸ்லோகனோட போட்டுக்கிட்டு வந்தாச்சு. ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமான ஒரு ப்ராடக்ட் நம்மக்கிட்ட வந்திருக்கு. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் இது ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தான், பட் ரீசெண்டாக அந்த ஜிடின்னு சொல்லிட்டு லான்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இல்லையா, அதில் ஒரு வித்தியாசமான பொட்டி தான் நம்மக்கிட்ட வந்திருக்கு. இப்போ இந்த பர்டிகுலர் பாக்ஸ்குள்ளே என்னென்ன இருக்குன்றதை பார்க்கலாம், அதுக்குள்ளே இருக்கக்கூடிய மொபைலும் எப்படி இருக்குன்றதையும் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகும். இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒன்று தூக்குற மாதிரிலாம் கொடுத்துருக்கு. என்னென்ன பண்ணுறாங்க பாருங்கள் இவங்க, ஒரு ஃபோனை லான்ச் பண்ணுறதுக்கு எப்படிலாம் வித்தியாசமாக லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் குறிப்பாக இந்த பொட்டியை நமக்கு அமிச்சதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் இருக்குது. அது இந்த ஃபோன் அன்பாக்ஸ் பண்ணும்போது நான் என்னென்னு சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த பொட்டியை நல்லா பார்த்துக்கோங்க, ஏன்னா இந்த மொபைலுடைய சீக்ரெட்டே இந்த பொட்டி தான், ஓகேங்களா. ஸோ பார்க்குறதுக்கு பொட்டியெல்லாம் நல்லா இருக்குது, பட் விஷயம் என்னென்னா நீங்கள் வாங்கும்போது இந்த பொட்டி வராதுங்க. ஜஸ்ட்டு இந்த சொல்கிறேன், இதுதான் வந்து சீக்ரெட். அந்த சீக்ரெட்டை நான் ரிவீல் பண்ணும்போது அதுக்காக தான் இந்த பொட்டி அமைச்சிருக்காங்கன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணிடலாம். கரெக்டாக தான் ஓப்பன் பண்ணுறேன்னு நினைக்கிறேன், ஆனால் லோகோ கீழ் பக்கமாக இருக்குது. ஸோ இப்படி வச்சேன், அப்படி ஓப்பன் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஓப்பன் பண்ணிட்டேங்க. நேற்றுலேருந்து ரெண்டு தடவை ஓப்பன் பண்ணியிருக்கோம், பட் எப்பவுமே ஃபோன் விழுந்துடும், பட் இப்போ விழல. உள்ளே பார்த்தீங்கன்னா இதுதான் இருக்குது. இந்த சைட் ரியல்மி ஜிடி மாஸ்டர் எடிஷன் டெமோ ஃபோன், ஓகே. என்ன எப்பவுமே ரொம்ப தெளிவாக போட்டுறாங்களாம். அதுக்கப்புறமா இந்த சைடும் இன்னொன்று ஏதோ வச்சுருக்காங்க. இது ரியல்மின்றது மட்டும்தான் போட்டிருக்கு, எதுவுமே கிடையாது. அவ்வளோதாங்க, இந்த பொட்டியில் இது மட்டும்தான் இருக்குது. சரி, முதல்ல இந்த கருப்பு டப்பாக்குள்ள என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொட்டிக்கான பெல்ட்டு, டேர் டு லீப் ஏதோ பேப்பர் வெயிட் ஒன்று இருக்குது, அண்ட் இன்னொரு பேப்பர் வெயிட் இருக்குது, இன்னொரு பேப்பர் வெயிட் இருக்குது. எல்லாம் அவங்களுடைய பிராண்டிங், ஃபோனில் தான் பிராண்டிங் போகிறாங்கன்னா அனுப்புகிற இன்வைட்லேயும் எக்கச்சக்க பிராண்டிங், மீயாவது ஸ்டிக்கர்ஸ், ஜிடி ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் க்ளோஸ்அப்பில் உங்களுக்கு காமிக்கிறேன், பாருங்க நீங்களே என்னென்ன இருக்குன்ட்டு. அதுக்கப்புறம் திரும்ப மியா கருப்பு கலர் வந்து பச்சை கலர் இருக்குது ஒரு ஸ்டிக்கர்ஸ், ஒன்று உருப்படியே அமைச்சிக்கிறாங்க, இன்னொன்று எதுக்கு அமைச்சிக்கிறாங்கன்னு தெரியல. அண்ட் நம்ம ஜிடி மாஸ்டர் எடிஷன் இப்போ இதை அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ரொம்ப நாள் ஆச்சு இந்த நைஃபை யூஸ் பண்ணி அன்பாக்ஸ் பண்ணியேன். இந்த மொபைலுடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் பின்பக்கமாக ஒரு சில ஸ்பெசிஃபிகேஷன் வந்து குயிக்காக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா அதில் முக்கியமான விஷயம், ஸ்னாப்ட்ராகன் 778G ஒரு 5G சிப்செட் ஸ்னாப்ட்ராகன்லேருந்து, இதுதான் முதல் முறையாக இதை இந்தியாவில் லான்ச் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் 120 ஹெர்ட்ஸ்க்கான சூப்பர் அமல டிஸ்பிளே இருக்குது, 65 வாட்க்கான சூப்பர் டாட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க, அண்ட் மற்ற விஷயங்களும் இருக்குது. இருங்க, சார் இன்ஃபர்மேஷன் இருக்கா, இருக்குது, அதுவும் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய அந்த ஒரு லெவல்ஸ்க்கு கீழே இருக்குது. ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ண உடனே இதில் ஒன்றும் கிடையாது, எக்ஸ்ப்ளோரிங் த எஸ்தெட்டிக்ஸ் ஆஃப் டெக்னாலஜி, அதுக்குள்ள புக்லெட்ஸ் அண்ட் நம்மளுடைய மொபைல் ஃபோன். ஓ, சீக்ரெட்டை ரிவீல் பண்ணக்கூடிய நேரம் வந்தாச்சு. டிசைன் நல்லா இருக்கு, பட் திஸ் டிசைன் வாஸ் இன்ஸ்பயர்டு ஃப்ரம் திஸ் பொட்டி. எஸ், அதுதான் சீக்ரெட், அதுக்காக தான் இது அமைச்சிருக்காங்களாம். எங்கேருந்து இன்ஸ்பிரேஷன் ஆச்சுன்னு தெரியல. நல்ல வேலை நமக்கு லாஸ்ட் இயரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆனியன் இன்ஸ்பிரேஷன், அதுக்கப்புறம் பூண்டு இன்ஸ்பிரேஷன்லாம் பூண்டெல்லாம் அனுப்பல. ஆனால் அப்போ ஆனியன் அமைச்சிருந்தா கிலோ பயங்கரமாக வித்துச்சு, ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருந்துருக்கும். இப்போ காங்கிரீட்டு செங்கல்லாம் இன்ஸ்பிரேஷனாக இருந்துக்குது, அதெல்லாம் அமைச்சிருந்தா ஒரு செங்கலையும் ஒரு காங்கிரீட்டை போட்டு அமுச்சு விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் சரி, ஜோக்ஸ் அப்பார்ட், ஃபோனுடைய டிசைன் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஆனால் இந்த பேட்டர்ன் கொடுத்துருக்கிறது கொஞ்சம் புதுசாக இருக்குது. மேபி எவன் டிசைனர் என்ன எதுனாலும் நமக்கு தேவையில்லை, நமக்கு ஃபோன் வித்தியாசமாக இருக்கா அது ஓகே. என்ன கேட்டால் ஃபோன் வந்து ரொம்ப சிம்பிளாக டிசைன் பண்ணிட்டு ஒரு கேஸ் கூட கொடுத்துருந்துருக்கலாம், பட் ஓகே. ஸோ ஒரு புது அட்டம்ப்ட், அதுக்கு ஓகே. அண்ட் லோகோ வந்து ரொம்ப பெருசாக கிடையாது, கொஞ்சம் சட்டிலாக போட்டிருக்காங்க. நான் ரீசெண்ட் டைம்ஸில் நான் எவ்வளோ வந்து வாஷ் பண்ணியெல்லாம் சொன்னேன்றது உங்களுக்கே வந்து தெரியும். ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது இது ஃபார்மோ பெட்டர். சைடில் வச்சிடலாம். ஓஹோ, நல்ல டிசைன் கொடுத்துட்டு அதுக்கு கேஸும் கொடுத்துருக்காங்க, அப்புறம் எதுக்கு இது, லாஜிக்கே புரியல. ஓகே, ஃபோனை சேவ் பண்ணுறதுக்குன்னு சொல்லலாம். ஸோ அதனால் ஃபோனுடைய சேஃப்டிக்காக ஒரு கேஸ் இருக்குது. அடுத்தபடியாக 65 வாட்க்கான சூப்பர் டாட் சார்ஜிங் இருக்குது, நமக்கு தேவையான அந்த ஒரு கேபிள் கொடுத்துருக்காங்க, அண்ட் சிம் எஜெக்டர் டூலும் கொடுத்துருக்காங்க. ஸோ மொபைலில் ஃபர்ஸ்ட் டைம் போட்டோ பண்ணுறதுடைய ஃபிசிக்கல் ஒரு பார்த்தலாம். வலது பக்கமாக நமக்கு பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க, மேல் பகுதியில் நமக்கு செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் இருக்குது, இடது பக்கமாக நமக்கு சிம் ஸ்லாட்ஸ் கொடுத்துருக்காங்க, அண்ட் வால்யூம் ராக்கர் கியூம் இருக்குது. கீழ் பகுதியில் 3.5mm ஜாக் இருக்குது. எஸ், 3.5mm ஜாக் கொடுத்துருக்காங்க. பிரைமரி மைக்ரோஃபோன் இருக்குது, டைப் சி போட்டிருக்கு, அண்ட் ஸ்பீக்கரும் கொடுத்துருக்காங்க.
என்னதான் நம்ம கலாய்ச்சி ஊற்றினாலுமே டிசைனை பற்றி கண்டிப்பாக பேசி தான் ஆகணும். ஸோ இந்த டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு உங்களுக்கு எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கிற மாதிரிலாம் பிரிண்டிங் பண்ண மாதிரிலாம் வந்து கிடையாதுங்க, உண்மையிலேயே அங்கே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் இருக்குது. கொஞ்சம் கான்கேவாக மேலே கொஞ்சம் மேடு பள்ளம் மேடு பள்ளம் அந்த மாதிரி தான் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இப்படி பார்த்தீங்கன்னா ஸ்லைட்டாக வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி டிசைனை தான் இருக்குது. கையில் பிடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். ஆக்சுவலாக உங்களுக்கு கிரிப்பிங் நல்லா வந்து உட்காருது. அது ஒரு சின்ன டெக்ஸ்சரோடு இருக்கிறதுனால நல்ல ஒரு கிரிப்பிங்கில் இருக்குது. அண்ட் இந்த கலர் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக சிங்கிள் கலர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது எப்படி மேட் ஃபினிஷிங்கில் இருக்கோ இந்த கிளாஸ் வந்து அப்படியே ஆப்போசிட்டில் இருக்குது. பார்க்கறது நல்லா பல பல பலன்னு ஒரு நல்ல ஃப்ளேரோட வந்து தெரியுது. அந்த கேமரா பொசிஷன் பண்ணி இருக்கக்கூடிய இடம் ஸோ நல்லா இருக்கு. ஸோ டிசைனிங் ஓகே, ஜோக்கெல்லாம் தள்ளி வச்சுட்டு பார்த்தா ஒரு புது விதமான அட்டெம்ட் அதுக்கு ஓகே அப்படின்னு சொல்லலாம். இப்போ டிஸ்பிளேவை பற்றி பார்க்கலாமா? ஸோ டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் இதில் 6.43 இன்ச்க்கான ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசலூஷனில் நமக்கு சூப்பர் அமோலெட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 ஹர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்ஸ் இருக்குது. 360 ஹர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங்கும் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வருது. ஏன்னா இத்தனை நாள் எல்லாமே ரைட் சைடில் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரில் வச்சு வச்சு பார்த்து பார்த்து பழகிடுச்சு. அட்லீஸ்ட் இவங்களாச்சும் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் தராங்க, நல்ல விஷயம். இதோடைய வெயிட் அப்படின்றத பார்த்தீங்கன்னா 180 கிராம் தான் இருக்குது. அண்ட் இந்த பர்டிகுலர் டிசைன் 180 கிராம். நீங்கள் நார்மல் டிசைனில் இருக்கக்கூடிய வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 175 அந்த பர்டிகுலர் திங்லாம் வரும். ஸோ வெயிட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல லைட் வெயிட்டை தான் வந்து கொடுத்துருக்காங்க. அஃப்கோர்ஸ் பிளாஸ்டிக் தான் இருக்குது, நம்ம ரொம்ப அதிகமான வெயிட் வந்து எதிர்பார்க்க முடியாது. பட் பேட்டரி எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4300 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 65W சூப்பர் டாட் சார்ஜிங் வந்துருக்கு. இப்போ முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும்னா இதில் இருக்கக்கூடிய ப்ராசஸர், இதில் ஸ்னாப்ட்ராகன் 778 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 6 nm டெக்னாலஜியில் பில்ட் பண்ண ஒரு ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஸ்னாப்ட்ராகன் ரீசென்ட் டைம்ஸில் லான்ச் பண்ண ஒரு ப்ராசஸர் அப்படின்னு சொல்லலாம். ஒரு 5G சிப்செட். அண்ட் குறிப்பாக இந்த மொபைலில் எத்தனை 5G பேண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ராக்சிமேட்லி 8 5G பேண்ட் இதில் இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. எஸ் எக்ஸாக்ட்லி என்னென்ன இருக்குன்னு நான் டிஸ்பிளேல வந்து போடுறேன், நீங்களே செக் பண்ணிக்கலாம். பின்பக்கமாக கேமரா பார்த்தீங்கன்னா மொத்தமாக 3 cameras கொடுக்குறாங்க. அதில் பிரைமரி கேமரா 64 MP பிரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க, F1.8 எப்பச்சல்ல. ரெண்டாவதாக 8 MP சென்சர், இது ஒரு அல்ட்ரா வைட் சென்சர், 119 degrees ஒரு ஃபீல்ட் ஆஃப் வியூ வந்து இருக்கும். மூன்றாவதாக 2 MP கேமரா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மேக்ரோ சென்சர் தான், 4 cm வரைக்கும் நீங்கள் வந்து க்ளோஸராக போய் எடுக்கலாம். எது கொடுக்குறாங்கன்னு எனக்கு வந்து புரியல. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. முன்பக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 32 MP கேமரா இருக்குது. இது சோனி IMX615 அப்படின்னு சொல்லக்கூடிய சென்சர். முன்பக்க கேமராக்கு சென்சர் சொல்கிறாங்க, பின்பக்க கேமராக்கு சொல்லலை. ஸோ அதனால் எனக்கும் எக்ஸாக்ட்லி தெரியாது. மேபி நீங்கள் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய சமயத்தில் அஃபிஷியல் அன்வீல் பண்ணியிருந்தாங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுவேன், செக் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லாட்டி லிங்க் வந்து கொடுத்துருப்பேன், நீங்கள் அங்கேயும் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ கேமராவில் கேமராவை பொறுத்த வரைக்கும் நான் சாம்பிள் இமேஜஸ் காமிக்கிறேன், பட் கேமராவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபிக்காகவே பல புது புது மோட்ஸ் ஃபில்டர்ஸ் எல்லாம் பயங்கரமாக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஓரளவுக்கு என்னென்ன இருக்குன்றதை நான் ஜஸ்ட் உங்களுக்கு வந்து டிஸ்பிளே வந்து காமிக்கிறேன். பட் இது எப்படி ஒர்க் ஆகுது, உண்மையிலே எஃபிஷியன்ட்டாக ஒர்க் ஆகுதா, உண்மையிலே அவங்க சொல்கிறது ஒர்த்தாக இருக்கிறதா அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே நம்மளுடைய கேமரா ரிவியூலேயே இல்லை ஃபுல் இன்டெப்த் ரிவ்யூ நம்ம வந்து பண்ணும் போது அதில் டெஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ எக்ஸாக்ட்லி என்னென்ன இருக்குன்றதை மட்டும் ஜஸ்ட் உங்களுக்கு வந்து இப்போ காமிக்கிறேன். இதில் வைஃபை 6 சப்போர்ட் இருக்குது. அண்ட் டியூல் 5G பேண்டும் இதில் சப்போர்ட் ஆகுது. NFC-உடைய சப்போர்ட்டும் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ எங்கிட்ட இருக்கக்கூடிய இந்த வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 8GB RAM 256GB அப்படின்னு சொல்லக்கூடிய இன்பில்ட் ஸ்டோரேஜோடு வருது. ஸோ எக்ஸாக்ட்லி என்னென்ன வேரியன்ட் இருக்குதுன்றது இப்பயும் எனக்கு வந்து தெரியாது. நான் அன்பாக்ஸ் பண்ணக்கூடிய சமயத்தில் இந்த வீடியோ நீங்கள் பார்க்கக்கூடிய சமயத்தில் இந்த வேரியன்ட் என்னென்ன இருக்குது, எக்ஸாக்ட்லி என்ன ப்ரைஸிங்கில் இவங்க லான்ச் பண்ணுறாங்கன்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், இல்லை கமெண்ட் செக்ஷனில் போட்டிருப்பேன், மறக்காமல் வந்து செக் பண்ணி பாருங்கள். இதில் ஒரு சில ப்ரீ இன்ஸ்டால்ட் ஆப்ஸ் வந்து கொடுக்குறாங்க. Realme UI 2.0 தான் ரெண்டாயிருக்கு, Android 11 மேலே 2 ஸோ அப்டேட்ஸை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு சீக்கிரமாக வரும்னு எதிர்பார்க்கலாம். ஏன்னா ரீசெண்டாக ரியல்மி வந்து ஓரளவுக்கு அந்த கலர் ஓஎஸ்ஸுடைய பேஸ் வச்சிருக்கிறதுனால கொஞ்சம் அப்டேட்லாம் வந்து ஃபாஸ்ட்டாக தராங்க. உங்களுக்கு வேணாம் அப்படின்ற ஆப்ஸ் ப்ரீ இன்ஸ்டால்ட் ஆப்ஸ் வந்து நீங்கள் தாராளமாக வந்து அன்இன்ஸ்டால் வந்து பண்ணிக்கலாம். இப்போ நான் எடுத்த ஒரு சில சாம்பிள் இமேஜஸ் காமிக்கிறேன், எப்படி இருக்குன்றத பாருங்கள். கேமரா சாம்பிள்ஸ் பார்க்கும்போது ஓரளவுக்கு சுமாராக இருக்கிற மாதிரி தான் வந்து தெரியுது. இதனுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் மட்டும்தான். பட் நான் இன்னும் டெஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லும் போது ஃபுல்லாக இன்டெப்த்தாக டெஸ்ட் பண்ணுறேன். பட் இப்போதைக்கு ஓரளவுக்கு ஓகேவாக மட்டும்தான் இருக்குது. கேமிங் விளையாடுறவங்களுக்கு இதில் GT மோட் அப்படின்னு சொல்லக்கூடிய மோடும் இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. அண்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் கேமராவாக இருக்கட்டும், இல்லை இந்த GT மோடாக இருக்கட்டும், அந்த ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபியாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே நான் இன்டெப்த்தாக டெஸ்ட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு ஒரு வேலை கேமரா ரிவ்யூ வேணும், இல்லாட்டி ஃபுல் ரிவ்யூவே வேணும் அப்படின்ற பட்சத்தில் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் டெஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது என்ன இருக்குன்றத வந்து சொல்கிறேன். ஸோ இப்போ வரைக்கும் எனக்கு இதோடைய ப்ரைசிங் எக்ஸாக்ட்லி என்னன்றது தெரியாது. ஸோ ஓவராலாக ஃபோனை மட்டும் பார்க்கும்போது ஓகேவா இருக்குது. பட் ப்ரைசிங் தெரிஞ்சிச்சுன்னா ப்ரைஸ் டு பர்ஃபார்மன்ஸ்லாம் நல்லா இருக்கா இல்லையன்றது என்னால் சொல்ல முடியும். ஸோ எக்ஸாக்ட்லி ப்ரைசிங் தெரியாது. மேபி நான் ரிவ்யூ பண்ணும்போது எக்ஸாக்ட்லி எப்படி இருக்குது என்ன இருக்குன்றது எல்லாத்தையும் வந்து சொல்கிறேன். இது ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன் மட்டும் தான், ரிவ்யூ கிடையாது. நான் ரிவ்யூவில் என்னென்ன கவர் பண்ணணும், உங்களுக்கு என்னென்ன வேணும் அப்படின்றது எல்லாமே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் வரும்போது ரிவ்யூ கொண்டு வரும்போது எல்லா விஷயங்களும் சேர்த்து உங்களுக்காக கவர் பண்ணுறேன். ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன, இப்போ ப்ரைசிங் என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அந்த ப்ரைசிங் இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒர்த்துன்னு நினைக்கிறீங்களா? அண்ட் இந்த சூட்கேட் டிசைன்
சூட் கேஸ் டிசைன் எப்படி இருக்குது, பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, சூட் கேஸ் டிசைனுடைய இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்கிறதுக்கு எப்படி இருக்குது, எல்லாத்த பற்றியும் கருத்துக்கள் நீங்கள் தான் வந்து சொல்லும். எப்படி இருக்குன்றது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உள்ள இடத்துல சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க வளர்ச்சி.